ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு விலாக், என்ன விலாக்னா ஒரு தரமான விலாகு. ஸோ ஃபோட்டோகிராஃப் எக்ஸிபிஷன் வந்திருக்கேன், ஜெனத் அறக்கட்டளை. ஸோ அந்த அறக்கட்டளையில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதில் 6 பேர் செலக்ட் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துலாம் எக்ஸிபிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ ஆமத்தீஸ்ட்னு ஒரு ஏரியா ராயப்பேட்டையில் இருக்குது. ஸோ வைல்டு கார்டனு, அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த பசங்களும் என்னென்ன எடுத்துகிட்டு இருக்காங்க, என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காங்கன்னு காட்டுறேன் வாங்க. இது ஒரு நல்ல வ்ளாகாக இருக்கும். ஸோ தென் வடசென்னையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த வடசென்னை எப்படி இருக்குன்னு அந்த ஃபோட்டோகிராஃபில எல்லாமே தெரியும் பாருங்கள். அந்த பசங்களும் பேசுகிறது பாருங்கள் வாங்க. நான் வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், அது விரிவாக அவங்ககிட்ட பேசலாம். ஸோ இது ஒரு நல்ல வ்ளாகு, பார்த்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வ்ளாக் எல்லாமே ஒரு சோஷியல் அவேர்னஸ்ஸு, சோஷியல் ரிலேட்டடாக இருக்கும், அண்ட் ட்ராவல் அப்புறம் அவேர்னஸ் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஆமாம் தீஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ எக்ஸிபிஷன் இங்கே தானே. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஸில் வந்து 6 கேட்டகரியாக பிரித்து அவங்க எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் வந்து வாக்கு, கல்ச்சரு, நேச்சரு, ப்ளே, லாஸ், எஃபெக்ஷனு. ஸோ நீங்கள் பார்த்துருக்கிட்டீங்களா தெரியும், இந்த ஃபோட்டோஸில் தெரியும் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க. மீன் பிடிக்கிற வேலை, படகு ஓட்டுறது, அப்புறம் ஸ்கேவெஞ்சர் வாக்கு, அப்புறம் சின்ன சின்ன ஹோட்டல், கூலி தொழில், பிஸ்கெட் செய்கிறது, அப்புறம் வந்து மீன் விற்கிறது, அப்புறம் வந்து கொத்தனார் வேலை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கல்ச்சரு. இந்த கல்ச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், முஸ்லீம் சரி, கிறிஸ்டியன் சரி, அப்புறம் வந்து ஹிந்துஸு எல்லாமே கலந்துருப்பாங்க இந்த இதில் வந்து வடசென்னையில். இந்த கல்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும், அந்த வடசென்னையில் எல்லா இடத்துலையுமே எல்லா பக்கமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சர், அது சரௌண்டிங் ஏரியாவில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ்லேயே சீரியஸாக இவ்வளோ அழகான பிளேஸாகனு சொல்லுவீங்க, ஆனால் வந்து இதெல்லாமே அழிய போகுது. என்ன நம்புவீங்களா? எஸ் ஆமாம். இப்போ வந்து அத்தானி குரூப்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க, அப்புறமா வந்து இடிபிஎஸ் அணுமி நிலையம் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி பல வருது. ஸோ முக்கியமாக நான் பார்த்தீங்கன்னா வடசென்னையில் நிறைய ஃபுட்பாலு, கிரிக்கெட் பிளேயர்ஸு, கபடி, கொக்கோ அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போது அந்த இண்டஸ்ட்ரியில் வரதால் அந்த கிரவுண்டு எல்லாமே கம்மியாயிடுச்சு. இந்த கோவிட் பீரியட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனு, ஸோ யாருமே வந்து கிரவுண்டு போக முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸு, நிறையவே அழிஞ்சிட்டு வருதுன்னு சொன்னேன் ஆல்ரெடி. எஸ் இதை பார்த்தீங்கன்னா, இதை ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும், ஃபோட்டோஸ் பேசுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த ஃபோட்டோஸ் நிறையவே பேசுது. அந்த மக்கள் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்க இந்த ஃப்ளட்லேயும் சரி, இந்த கோவிட்லேயும் சரி. நிறைய பேர் நிறைய தண்ணி தேங்கி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ குப்பை கொட்டுறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. எஃபெக்ஷனு, ஸோ பாருங்கள், ஹேர் பொல்யூஷனு எல்லாமே நடக்குதுங்க. ஸோ 2021 லாஸ்ட் இயர் விம்கோ நகரில் இந்த பல ஷாப்ஸ் வந்து இடிச்சிட்டாங்க, இடிச்சிட்டு அவங்கள ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. வந்து நாம் ஒரு 6 ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்தாங்கள, அந்த பசங்ககிட்ட தான் பேச போகிறோம். அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க கேளுங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, சீரியஸாகவே நல்ல ஃபோட்டோஸு, அதை பற்றி தான் பேச போகிறாங்க கேளுங்க. இது எல்லாமே ஷேர் பண்ணுங்க. என் பேர் வந்துட்டு ஹைரமிஷா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் அப்படின்னா நான் நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைல்ட் லைஃப் இருக்குது, அப்புறம் வந்துட்டு வெட்டிங் ஃபோட்டோஸ், அப்புறம் அழகெல்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் தெரியும். பட் பழனி அண்ணா வந்துட்டு எங்களோட ட்ரைனர், அவர் வந்துட்டு சொன்னார் மக்களோட வாழ்க்கை எடுக்கலாம். அது வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு, எல்லாரும் வந்துட்டு வைல்ட் லைஃப்பு வெட்டிங்னு எடுக்கும்போது நான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோட்டோஷூட் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் கற்றுக்கிறோம். இது வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் கற்றுக்கும்போது கேமரா பற்றி ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்னு நாங்கள் கற்றுக்கிறோம். மக்களோட எப்படி பேசணும், மக்களோட கஷ்டங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், இதை தான் வந்துட்டு நாங்கள் இந்த 6 மாதம் கற்றுக்கிறோம்.
இந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸ்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு நார்மலாக எல்லோரும் மாதிரி இருப்பேன். ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை ஜஸ்ட் எல்லோரும் மாதிரி பார்த்துட்டு கடந்து போயிடுவேன். பட் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ்க்கு அப்புறம் நான் எப்படி ஆனேன்னா, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இப்போ ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாங்கப்பா, அவங்கள பார்க்கும்போது அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்களுக்கு இது மூலமாக எவ்வளோ கிடைக்குது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல க்வெஸ்டின்ஸ் வருது. ஸோ அதை தேடி போக ஆரம்பிக்கிறோம். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு எங்களோட நாலேஜ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துது. ஸோ சூப்பர்மா, சூப்பராக இருந்துச்சு சீரியஸாகவே. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், செம்மையாக எடுத்தேன். நானும் எனக்கும் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி தெரியும், செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. பட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த உண்மையை பேசுது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என் பேர் முகமது அதில், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசுலாம் எனக்கு வயலே ஃபோட்டோகிராஃபி எடுக்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது ட்ரீமாக இருந்தது. அலிவாஷா சார் வந்து எங்கள் மாமா தான், வந்து அவர் சொன்னார் இது மாதிரி ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எடுக்கிறாவான்னு சொல்லிட்டு. சரி, இப்படி நானும் போனேன். நான் வந்து ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்புக்கு வந்ததே வயலே ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு அப்படிதான் நினச்சேன். நான் சின்ன வயசில் ரெண்டு ஃபோட்டோகிராஃபி தான் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஃபோட்டோகிராஃபி இதுலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா, நான் வந்து வெள்ளை ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுனா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பள்ளியனா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து பள்ளியனா சொன்னார், நீங்கள் ஸ்டோரி கேட்டு எடுக்கிறா அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்லாம் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கோம். இப்போலாம் வந்து நாங்கள் பேச பேச புதுவாளிக்கிட்டே தான் நான் அதிகமாக பேசப்பட்ட ஸ்டார்டிங்லேயே பேசல. பழனியனா சொன்னார், நீங்கள் பேசுகிறா பேசுகிறா அப்படின்னு சொன்னார். நான் வந்து பேசினேன், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணி மாதிரி தான் பேசினேன். அவங்க வந்து எங்கக்கிட்ட வந்து அவங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி எங்களை எங்கள் கூட உக்காந்து வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கள் கூட டைம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எங்கள் கூட நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. எங்களை கூட நல்லா எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரிஸ்லாம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இதுவே நாங்கள் அந்த கேமரா இல்லாமல் போயிட்டு கேட்டிருந்தோம்னா அவங்க கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்கள் கேமராவோட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி வச்சா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க வந்து எங்களை வந்து அவங்க வீட்டில் ஒரு ஆளாக ஏற்றிட்டு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து கேமரா இல்லாமல் பார்க்கும்போது ஒருத்தர் சப்போஸ் ஒருத்தர் சிரிக்கிறாருன்னா அவர் சிரிக்கிறாரு சந்தோஷமாக இருக்காரு அவர் தான் நினைப்போம். ஆனால் அது இல்லை, நாங்கள் வந்து கேமராவோட போகும்போது அவங்க சிரிக்கிறாங்க, வெளியே சிரிக்கிறாங்க, உள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவங்ககிட்ட பேசும்போது தான் அவங்க அழுது சொல்லும் போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி கேட்டு எடுக்க சீரியஸாகவே நீ இந்த ஃபோட்டோ சொன்ன தெரியுமா, அதை நான் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது சீரியஸாகவே, சூப்பராக. இனிமேல் ஒன்றும் பெருசாக நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து சோஷியல் அவேர்னஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணால் வந்து நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சொல்கிறப்போ தெரியாது, ஆனால் ஃபோட்டோவில் நிறைய பேர் பார்த்து வந்து ஓ இப்படிலாம் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் வீடியோனா பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஃபோர் சிங்கிள் ஃபோட்டோவில் அந்த ஃப்ரேமில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது கூர்ந்து நீ எடுத்துருக்க தெரியுமா. ஸோ அதுதான் க்ரியேட்டிவிட்டி, சூப்பர்பா. ஸோ மென்மேலும் பண்ணு சீக்கிரமாக. தேங்க்யூ. நேச்சரும் ஒரு சைடு, பொல்யூஷன் ஒரு சைடு இருந்தாலும் நேச்சரும் இன்னொன்று ஒரு சைடும் இருக்குது. பழவேற்காடு, கருங்காலி இந்த ஏரியாலாம் எனக்கு தெரியவே தெரியாது. பிறந்ததுலேருந்து இதெல்லாம் இருக்கா கேள்வி கூட பட்டது இந்த கருங்காலின்ற பேர் தான். பட் வந்து இந்த ஃபோட்டோ ஒர்க் ஷாப் வந்தனால தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. ஸோ அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்தது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. ரெண்டாவது வந்து நான் யார்கிட்டையும் அவ்வளோ பேசவே மாட்டேன், ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட கூட அவ்வளோ பேச மாட்டேன். பட் இந்த ஒர்க் ஷாப் சேர்ந்ததுனால தெரியாதவங்ககிட்ட கூட போய் பேசி அவங்களோட ஃபேமிலி ஸ்டோரிலாம் எங்களை ஒரு ஃபேமிலி மெம்பராக நினச்சி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஷாப்பில் கிடச்சா பெரிய பெனிஃபிட்டு. அண்டு பழனியில் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார், அது வந்து இப்போ நம்ம கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா வந்து மக்கள் கீழே இருக்க மாதிரி நம்ம மக்களை தாழ்த்துற மாதிரி எடுக்கக்கூடாது. கேமரா லென்ஸும் அவங்களும் ஈக்குவலாக இருக்கணும். டைரக்ஷன் வந்து பார்க்க நல்லா இருந்தாலும் அவங்க தாழ்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாது, எல்லாம் ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. அது வந்து எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம், புதுசான விஷயம், யாரும் சொல்லாத ஒரு விஷயம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையுமே எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்தாங்க, கேமரா ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்ததுனால எங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது. எல்லா இடத்துக்கும்
இந்த சார் தான் கூப்பிட்டு போவார், அலி பாஷா சார். அவர் தான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு சொல்லுவார், அவர் பேசுவார், நாங்களும் போய் பேசி. எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அலி பாஷா சார். அண்ட் பிரசாந்த் அண்ணாவும் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார், கருங்காலி பழவேற்காடு பழையனாவும் நிறைய இது தந்துருந்தார். ஸோ இவங்கெல்லாம் வந்து இருந்தனால தான் எங்களால் இவ்வளோ இது பண்ண முடியும். ஸோ அவங்களுக்குலாம் பெரிய தேங்க்ஸ். பட் சிசிஹெச்டி பெரிய தேங்க்ஸ், சிசிஹெச்டி அண்ட் வெடிவேர் கலெக்டிவ். அவங்களாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, இந்த எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கு டே அண்ட் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிம்மா, சூப்பராக இந்த சீரீஸாகவே ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ நான் வீடியோ எடுத்துருக்கேன், எல்லாருக்குமே என்னோடய யூடியூப் சேனல் வழியாக எல்லாருக்கும் காட்டுறேன். இது ரொம்ப ரீச்சாக இருக்கும், சூப்பர். ஸோ மென்மேலும் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கேன். தேங்க்யூம்மா. என் பேர் லோகேஷ், நான் எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் நான் வந்து ஜெனித் டியூஷன் சென்டரில் வந்து ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். சென்னை கிளைமேட் ஆக்ஷன் குரூப்போட சேர்ந்து நார்த் சென்னையிலையும் சென்னையை சுற்றி இருக்கிற பருவநிலையை மட்டும் காலநிலையை மட்டும் சம்மந்தமாக 2 வருஷம் பண்ணுறேன். ஸோ அப்படி கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப். ஒரு 6 மந்த்தாக இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு 2-3 நாளில் வந்து எங்களோட மென்டர் பழனிக்குமார் அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. மிச்சம் இருக்கிற இந்த 6 மாதம் த்ரூவாக அந்த ஒர்க் ஷாப் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடச்சென்னையை எங்கள் பார்வையில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம். மக்கள்கிட்ட அதிகமாக கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் டெவலப் ஆச்சு. அதே நேரத்தில் நான் எங்கள் மக்களோட மக்களாக கலந்து அவங்களோட கஷ்டம், அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து ஈஸியாக வெளியே கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அப்படி நாங்கள் பேசுகிறப்போ தான் எங்களுக்கு வடச்சென்னையில் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது, வடச்சென்னையவே நாங்கள் புதுசாக பார்க்க ஆரம்பித்தோம். நான் என்ன தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இருந்த வடச்சென்னையாலுமே எங்களுக்கு வடச்சென்னையோட புரிதல் கம்மியாக இருந்திருக்கு அப்படின்றது இந்த ஒர்க் ஷாப் மூலமாக தெரிய வந்தது. ஸோ இங்கே சோஷியல் இன்ஜஸ்டிஸும் டிஸ்கிரிமினேஷனும் அதிகமாக இருக்குது அப்படின்றதும், இங்கே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க அதுக்கான தீர்வாக அரசாங்கம் கிட்டே எவ்வளோ பிரச்சனை பண்ணி போராடி அவங்களோட உரிமையை கேட்டு எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஷாப் மூலமாக நிறையா கற்றுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். சீரியஸாகவே நீங்கள் சொன்னது அப்படியே அந்த விஷயங்கள்லாம் அப்படியே வருது கரெக்டாகவே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து சிங்க் பண்ணுறப்போ நீங்கள் சொன்னது செம்மையாக அந்த எப்படியே சிங்க் ஆகுது. ஸோ இன்னும் மென்மேல பண்ணுங்க ப்ரோ, கிளைமேட் சேஞ்ச். அதனால தான் வந்து நான் என்னோடய சேனலில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் அவேர்னஸஸ் அது மட்டும் தான் போட்டுருக்கேன். எங்கன்னா ட்ராவல் பண்ணுறப்போ கூட அந்த கிளைமேட் சேஞ்ச் எப்படிலாம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ. என் பேர் வந்து ஷஃபிக் அகமத், நான் பிகாம் சிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸுக்கு முன்னாடி வந்து இந்த நாச்சனை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. எப்படின்னா வந்து நார்மல் லைஃப் தான் எதுவும் நினச்சிட்டு இருந்தேன். சும்மா இண்டஸ்ட்ரியெலாம் சும்மா ஒரு பேருக்கு சும்மா வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நார்மலாக இல்லை, மக்களோட வாழ்க்கையை வந்து பாதிச்சிட்ருக்கு அப்படியே. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் இந்த வடச்சென்னை ஃபுல்லாக பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வடச்சென்னையில் வந்து எப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு நிறைய இடத்த ட்ராவல் பண்ணிலாம் வந்து பார்த்துருக்கேன். அந்த இடம்லாம் வந்து பார்க்கவே வந்து அமேசிங்காக இருக்கும். எப்படின்னா காட்டூரில் இருக்க அடையாத்தி காடுன்னு ஒரு இடம், அந்த இடம் வந்து எப்படின்னா நார்த் சென்னையில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது. சுற்றி வந்து சைலண்ட்டாக இருக்கும், எப்படின்னா பேர்ட் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும், அந்த மாதிரி இடம் அது. அதனால் அந்த இடத்த பார்க்கும்போது அந்த நார்த் சென்னையில் இருக்க ஃபீலே இல்லை, எப்படின்னா ஒரு வேறு ஒரு இதில் இருக்க ஃபீலு. ஆனால் வெளியே இருக்கவங்க யாருக்குமே இது தெரியாது. எங்களுக்கே வந்து நார்த் சென்னையில் நான் 1 இயராக இருக்கேன், எனக்கே வந்து இது இங்கே ஃபோட்டோ எடுக்க ட்ராவல் பண்ணும்போது எனக்கே தெரிஞ்சு பல பேருக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியாது. அதுவும் இல்லாமல் வந்து சென்னையில் வந்து விவசாயமே இல்லைன்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அப்படி இல்லை. நார்த் சென்னையில் வந்து விவசாயம் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து மக்கள் வந்து அனல் மின் நிலையத்தை வந்து வெளியேற்ற கழிவுனால அவங்க மீன் பிடிக்கிற மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்க வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால். எப்படின்னா அந்த கழிவுகள்லாம் வந்து மீன் வந்து அதை சாப்பிட்டு அதை அழியக்கூட தன்மை அந்த மாதிரிலாம் ஏற்பட்டுருக்கு. அதனால் வந்து நம்ம வாழ்க்கைக்கும் பாதிப்பாக வந்து நிறையா போயிட்டுருக்கு. சூப்பர்ப்பா, ரொம்ப நன்றிப்பா உன்னோட ஷேரிங் வந்து ஷேர் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க, இன்னும் நிறைய மக்களை வெளிக்கொண்டு வாங்க, இன்னும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப நன்றிப்பா, தேங்க்யூ. ஹாய் மே, என் பேர் கார்த்திகேயன், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஜெனித் எஜுகேஷன் சென்டரில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டுலாம் எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் ஏரியா இவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ சூப்பரான இடம்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு எங்கள் ஏரியா மக்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. அதெல்லாம் என்ன நினைப்பேன்னா எங்கள் ஊரில் அழகு இல்லை, எங்கள் ஊரில் வெறும் கம்பெனி தான் இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் எங்கள் சொந்தக்காரங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா அங்கே இருக்கிறீங்க, அங்கேருந்து காலி பண்ணிடுவாங்கடா, அந்த இடமே மக்கள் வாங்குற தகுதி இல்லைடா, ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறதால தகையாது இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன
எங்களால் வந்து பிறந்து வந்த இடம்னு சொல்லிட்டு அங்கே வந்து வர முடியாது, எங்களுக்கு பிடிச்ச இடமும் அதான். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியுது, இப்போ நாங்கள் இந்த எடுக்கிற ஃபோட்டோஸ் மூலயமா எங்கள் ஊரில் இவ்வளோ அழகான இடம்லாம் இருக்குது, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் இருக்குது, இன்னும் எனக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சு. அதே மாதிரி அலையாத்தி காடுன்னு ஒரு இடம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், செங்கனி மேட்டில் இருக்குது. அந்த இடம் வந்து அவ்வளோ இயற்கையாக இருக்கும், கொக்கு இருக்கும், நிறைய இது இருக்கும், உயிரினங்கள் இருக்கும். அந்த இடம் வந்து வெளியே கூட நான் இது வரைக்கும் அந்த இடம் பார்த்ததில்லை, அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், எங்கள் ஏரியாவில் இவ்வளோ சூப்பரான இடம் இருக்குன்னு. ஆனால் இப்போ அந்த இடம் வந்து அழிய போகுது, ஏன்னா அதான் நீ துறைமுகம் வரதுனால அந்த இடம் இப்போ அழிய போகுது. அது ரொம்ப கவலைக்கனமான விஷயமா இருக்குது. சூப்பர்ப்பா, நீ சொன்ன இடமெல்லாம் எனக்கே தெரியாது. ஸோ இனிமேல் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்பெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, அதை நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூலயமா வந்து அந்த ப்ராஜெக்டும் நிற்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எனக்கு நம்புகிறோம். ஸோ ரொம்ப நன்றி, நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க, இதே மாதிரி நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்கள் தான் போய் ரீச் பண்ணணும். ஸோ ரொம்ப நன்றிப்பா, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால் இருக்கிற ஒலி எல்லாமே இவர் தான். சீரியஸாக சொல்ல போனால் அலி பாஷா சார், தினத்து கட்டல் மையத்தோட ஃபவுண்டர். ஸோ சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் இந்த எக்ஸிபிஷன் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எங்களோட கட்டல் மையம் வந்துட்டு கடந்த 28 வருஷமாக வடசென்னையில் இருக்கக்கூடிய திருச்சி பகுதியில் எங்கிட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த மாதிரி இல்லாமல் பள்ளிக்கல்வி தவிர குழந்தைங்களுக்கு வந்து அவங்க எந்த விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அதை டெவலப் பண்ணி விட்டுறதை நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். 90% அந்த வகையில் இந்த பேண்டமிக்கில் இந்த குழந்தைங்களுக்கு எதாவது பண்ணணும், ஏன்னா வேஸ்ட்டாக மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி புகைப்படத்துறையில் வந்து ஒரு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சிசிஏஜி அப்படின்ற ஒரு குரூப் வந்து ஒரு நண்பர் நித்யானந்தம் ஜெயராமன் அவர் வந்துட்டு சூழல் ஆர்வலர் வந்து அவங்க வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு பழனிக்குமார் அப்படின்ற அந்த ஒரு கலைஞர், புகைப்பட கலைஞர், ரொம்பவும் திறமையான அதே நேரத்தில் அவார்ட் வின்னர் அவர். ஸோ அவருடைய நேரம் எங்களுக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு, வரம்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் இந்த மாதிரி வராரு, குழந்தைங்களோட வந்து பயிற்சி தரத்துக்கு முன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 குழந்தைங்களை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். ஏன் 6னா நாங்கள் எது பண்ணாலும் வந்து அந்த துறையில் ஆர்வம் இருக்கணும், அந்த துறை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்ச குழந்தைங்கள் தான் அந்த துறைக்கு வந்து நாங்கள் பயிற்சி கொடுப்போம், எந்த தளமாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் இது பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி இருந்தால் பசங்களை தான் வந்து இதில் கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கான அவுட்ரீச் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் செலக்ட் பண்ண பசங்களும் சொல்ல போல செலக்ட் பண்ண அந்த பயிற்சியும் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்கு. என்ன எந்த நோக்கத்துக்காக பண்ணோம், அதாவது கேட்கப்படாத குரல்கள், வடசென்னையில் வந்து அமுக்கப்பட்ட அந்த மக்கள் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டது, அவங்கள வந்து அவங்க சொல்கிற அவங்களுடைய நியாயத்தை கூட கேட்க வந்து யாரும் தயாராக இல்லாத இடத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு 100 வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஒரே ஒரு புகைப்படம் வந்து சொல்லிடுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த புகைப்பட பயிற்சியை கொடுத்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பயிற்சியை வந்து 100% பசங்க வந்து அடைஞ்சிருக்காங்க. அந்த பயிற்சியோட நோக்கம் என்னவோ அதையும் வந்து அந்த இலக்கையும் வந்து எங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக ரொம்ப ரொம்ப இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், வடசென்னை பற்றி ஒரு ஒரு பிம்பம் இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிம்பம் இருக்குது, அது உடை தெரியணும், அது வந்து உடையணும், அது இல்லை வடசென்னையை பற்றி மேலும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்காட்சிக்கு வாங்க. கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா வடசென்னை பற்றின ஒரு பெரிய ஒரு மறுபக்கம், அதாவது பெரிய ஒரு மாற்றத்தையே வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். வடசென்னையில் இப்படியெல்லாம் ஒரு இடங்கள் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி உங்களால் தெரிஞ்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து இந்த புகைப்பட கண்காட்சி வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேருந்து தான் ஃபுட்பால் டீம்ஸு, அத்லெட்ஸு, கபடி பிளேயர்ஸு, பாக்ஸர்ஸ், பாக்ஸிங்க்கு வந்து வடசென்னை வந்து ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. ஸோ நிறைய பேர் உருவான ஒரு இடம் தான். இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுவில் ஒரு சில வருடங்கள் வந்து பெரிய கேப் ஆகிட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகச்சு, அதுக்கு வேலைகள் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால எங்களால் எங்களுடைய விளையாட்டு களங்கள் வந்து எங்களுக்கு காணாமல் போயிடுச்சு மெயினாக. ஏன் வந்து குழந்தைங்க வந்து விளையாட முடியல, விளையாட்டுத்துறையை விட்டு தூரமாகிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி விளையாட்டுத்துறையில் சாதித்தவங்க இன்றைக்கி ஏன் சாதிக்க முடியலைன்னா எங்களுக்கு விளையாடுறதுக்கான மைதானங்கள் இல்லை, இன்றைக்கி குடும்பக்கு நிலங்களும் இல்லை, எந்த நிலமும் இல்லை. விளையாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களையும் வந்து இன்றைக்கி வந்து கம்பெனியோ இல்லை ஹவுசிங் போர்டோ இந்த மாதிரிலாம் கட்டிட்டு
எங்கள் குழந்தைங்க வந்து காலை கையை நீட்டினா கூட ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிலையோ ஏதோ ஒரு சிம்னிலையோ போய் தான் அடிப்படுவோம்ன்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் கிட்டத்தட்ட ஒரு 34 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்களை போட்டு அழுத்திட்டுருக்கு. சூழல் சம்மந்தமும் சரி, எங்களோட வாழ்வாதாரங்களும் சரி, எங்களுடைய காற்று, எங்களுடைய நிலம், நீர் எல்லாத்தையுமே மாசுபட்டுருக்கு. ஸோ இதையெல்லாம் மீறி தான் நாங்கள் வந்து மூச்சு விட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி போராடி எங்களுடைய திறமைகளையும் வெளியே கொண்டு வந்துட்டு. ஸோ இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? ஆனால் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து சீரியஸாக சொல்ல போனால் ஒரு ஒரு ஃபோட்டோவுமே நிறைய பேசுது. ஸோ இந்த ஃபோட்டோ தான் வந்து மக்கள் மத்தியில் நிறைய ரீச் ஆகணும். ஏதோதோ ஃபோட்டோஸ் எல்லாம் போகுது, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கண்டிப்பாக ரீச் ஆகணும்னு நான் வந்து வாழ்த்துறேன் சார். ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, முதல்ல உங்கள் குழந்தைங்களை நம்புங்க, குழந்தைங்களோட திறமைகளை நம்பிக்கை வைங்க. வெறும் படிப்பு மட்டுமே, அதாவது இப்போவும் சொல்கிறேன், இந்த 3 வருஷத்தில் ஸ்கூலே இல்லை, படிக்கவே இல்லை. இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்ன கொடுத்துருக்குன்றது நல்லாவே தெரியும். ஸோ நாங்கள் 28 வருஷமாக இதுதான் போராடிட்டுருக்கோம். எஜுகேஷன் சிஸ்டம் வெறும் படிப்பு, வெறும் மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான ப்ரூஃப் சிக்னல் லைஃப் ப்ரூஃப் நிறைய இருக்குது. இதை பார்க்குறவங்க யாருன்னா, உங்களுக்கு ஏதாவது பேசணுன்னா கூட என்னோடய நம்பர் வந்து வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக பேசுங்க. நம்ம குழந்தைங்களை கண்டிப்பாக நம்ம நம்பி நம்ம ஒரு பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு வருவாங்க. சார் ரொம்ப நன்றி சார். சீரியஸாகவே அந்த பசங்கிட்ட பேசினேன், அவங்க சொன்ன ஒரு ஒரு வார்த்தைகளுமே உங்கள் பேர் தான் சார், உங்கள் பேர் தான் எல்லாமே சொல்கிறாங்க. அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒழுக்கம், ஒழுக்கம் இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக போகும். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அந்த ஒழுக்கமே அவங்கள வந்து இன்னும் மென்மேலே உயர்த்தும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்னுடைய டீச்சிங் மெத்தட் எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இதை பண்ண அதை பண்ண சொல்கிற விஷயமே கிடையாது. பசங்களுக்கு என்னென்ன வருது, எதெல்லாம் எப்படி எதெல்லாம் பார்க்குறாங்க, நம்ம பார்வை எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு தான் வந்து பசங்களை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அது என்ன இருக்குன்னு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுல பிடிச்சிருந்தா எடுத்துருப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணோம், புதுச விஷயம் இருக்குது, புதுச விஷயம் இல்லை. ஸோ அதெல்லாம் பில்டு பண்ணி தான் வந்து ஒரு அனாலிசிஸ் ப்ராசஸாக இருக்குது, இல்லை ஒரு துறைச்சார் ஒர்க்காக பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு இடத்துக்கு ஒப்பேடு இருந்திருப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் வேறமாக இருந்துச்சுன்னா அந்த வேறு யாரும் மாற்றணும், மறுபடியும் ஒப்பே எடுக்கிறான்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் ரிப்பீட் ஃபோட்டோ எடுப்பாங்க, என்கிட்ட காட்டுறவங்க சீட் எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு காரணம் சொல்லுவாங்க, அவங்க விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் கண்டினியூஸாக வந்து அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி விஷயமே போயிட்டு இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நான் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியா, அந்த லேண்டில் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட பசங்க வந்து ஒரு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து என்னை விட பசங்க அந்த வாழ்வியல் வாழ்ந்துருக்கனால நிறைய விஷயம் சொல்ல முடியுது, நிறையா பிரச்சனை நம்ம வெளிக்கொண்டு வர முடியுது. ஸோ நம்ம நினைக்கிறத தாண்டி அவங்க பசங்க இருக்கிற விஷயமும் சரி, அவங்க அதிகமாக பாதிக்கப்படுற விஷயமும் சரி, ஈஸியாக அவங்க கன்வே பண்ண முடியுது. ஸோ அப்படி தான் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸே போச்சு. இதை எப்படி இந்த ஒர்க் ஷாப் எப்படி சொல்ல வரும்னா, வந்து பசங்கிட்ட லேண்ட் பண்ணிக்கிட்டு தான் சொல்ல முடியும். நான் அவங்ககிட்ட போய் லேண்ட் பண்ணுறத விட அவங்ககிட்ட நான் லேண்ட் பண்ணதான் அதிகம். ஸோ அப்படி தான் அந்த ப்ராசஸ் நான் பார்க்குறேன் சார். ஆனால் வந்து பசங்க சொன்னது உங்கள் டீச்சிங் மெத்தட் தான், என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரெண்ட்லி மேனர்ஸ் வந்து அதான் நம்ம கேமரா கொடுத்தோன்னே வந்து நான் ஃபஸ்ட்டே கேமரா கொடுத்துருக்கேன். ஆமாம், ஃபஸ்ட்டே நான் கேமரா கொடுத்தேன். கேமரா எனக்கு வந்து 8 வருஷம் காசு கேமரா எனக்கு வாங்கணும், 8 வருஷம் கேமரா எனக்கு கிடைச்சி. ஸோ அதனால் வந்து நிறைய பேர்த்தில் வந்து நிறைய கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் டிஎஸ்எல்ஆர் கேமரா பேருக்கு கொடுத்து கேமரா இருக்கும், அதனால் நேரடியாக பசங்க டிஎஸ்எல்ஆர் கேமரா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், அந்த டிஎஸ்எல்ஆர் கையில் வந்துச்சுன்னா அவங்க ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் பிடிச்சதெல்லாம் எடுப்பாங்க, எல்லா விஷயங்களும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்டிஃபை பண்ணி எது இம்பார்ட்டண்ட் ஆகும், எது தேவை, எது தேவையில்லை. ஸோ அப்படி தான் எங்களுக்கு எத்தனை போகும். நம்மளை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி இப்படி எடு அப்படி எடுத்தால் அது சுத்தமாக எனக்கு வராது. நான் என்னோடய லேர்னிங் ப்ராசஸ் தான் அப்படி போடவே, நான் வந்து எனக்கு பிடிச்சமான விஷயங்கள் எடுத்துகிட்டு அதில் தான் தொடர்ந்து எடுக்க எடுக்க தான் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். அதே மாதிரி பசங்க தொடர்ந்து எடுக்க எடுக்க தான் வந்து பிளான் பண்ணிட்டே வராங்க. ஒரு ஒளிப்பதிவாளர், ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து இந்த சின்ன பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ண? இப்போ இந்த நான் 2014 நான் குழந்தைங்க மத்தியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, 2014 இப்போ வரைக்கும் குழந்தைங்க மத்தியில் ஒர்க் ஷாப் பண்ணுறது, பிளே ஃபிங்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, அவங்க நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங்ஸு, கல்ச்சர்ஸு, கலைமை பற்றி சரி, இது மாதிரி டீச்சிங் மெத்தட் தான் நான் வளர்ந்துருக்கேன். அதனால எனக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியாது. சூப்பர். இதை தாண்டி அவங்களை வித்தியமாக பார்க்குறது மூலம் மாறணும்ல, அவங்களா பிரச்சனைக்குற ஆட்கள், அவங்களா இப்படி தான் இருக்கணும், போலீஸோட தான் வாழ்கிறாங்க, அவங்களால தான் பிரச்சனை கிரியேட் ஆகும், அந்த மனநிலை நம்ம தான் மாறணும்ல, அதுக்கான வழியை நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முயற்சி தான். சார், இந்த ஏஜ் ஃபேக்டரி இப்போ வந்து 3 வருஷமாக யாருமே ஸ்கூல் போகல, அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே கற்றுக்கல.
யாருமே வெளியே போகவே இல்லை. இந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து 14 to 22, அந்த ஏஜ் ஃபேக்டர் தான் இப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அந்த ஏஜ் ஃபேக்டர் இப்போ வந்து கேமரா பிடிச்சவங்கலாம் டிக்டாக்கு ரீலு அது மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ அது சாரோட ட்ரெயினிங் தான், அது சார் ஆர்டர்னே அவங்க வந்து பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கனால அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மற்றபடி நாமே எதுவுமே அந்த வேலை உடைக்கல, அப்படியே அவர் பண்ணி வச்சிருந்தாரு. நான் அப்படியே அதில் போய் டெக்னாலஜி கேமரா சொல்லி கொடுத்தேன், அவ்வளோதான். மற்ற எல்லா விஷயமே அழிப்பா சொல்லுவோம், அவர் மூலியமாக தான் அவ்வளோ பெரிய. ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக பண்ணிக்கேன். சீரியஸாக சொல்ல போனால் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தா ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன், அதுக்கப்புறம் நிறுத்தி நிதானமாக பார்த்தேன். அந்த எவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, சூப்பராக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஃபைனலி வந்து எல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாருக்கிட்டே பேசினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு. ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது? ஏன்னா வந்து வீடியோ பேசுனா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஃபோட்டோஸ் வந்து பேசுவோம் கண்டிப்பாக. அதை ரீச் பண்ணுறது, வைரல் ஆகிறது எல்லாருமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. வடசென்னை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நிறைய பிரச்சனை வரப்போகுது வடசென்னைக்கு. நிறைய வந்து அத்தானி இது ஐடிபிஎஸ்ஸு அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வந்து அந்த பக்கம் வரப்போகுது. நிறைய 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 சொல்கிறேன், ஆமாம், நிறைய நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது சென்னையில். அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் இந்த வீடியோவே. ஏன்னா நம்ம வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ், ஒரு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி பேசினது இல்லை, இனிமேல் வீடியோ நிறைய வரும் பாருங்கள்.